மக்களை வெல்கம் பேக் டு இர்ஃபன் மீடியா. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டுன்னா சட்டமன் கடித்த முக்கியத்துவம் தான் பார்க்க போகிறோம். பெண் தாள் எட்டிருக்கேன்னு சொல்லி அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு இன்றைக்கு உண்டான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க ரிசல்ட் என்ன எங்களுக்கு பாஸ் பண்ணாமல் இருக்காங்க ப்ரோ, அதை பற்றி எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இனிமேல் நம்ம சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி பற்றி அப்டேட் பண்ணுவோம். இப்போ வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் என்ன ஷோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் 2022 அது மட்டும் தான் ஷோ ஆகிட்டு இருக்கு. அதாவது அட்மிஷன் மட்டும் தான் இப்போதைக்கு ஷோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அட்மிஷன் மட்டும் ஆள் எடுத்திருக்காங்கன்னு மட்டும் தான் ஷோ ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது ரிசல்ட் அதாவது எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு சொல்லி செகண்டாக ஷோ ஆகிட்டு இருக்குது. மற்றபடி வேறு எல்லாமே பழைய அப்டேட்டாக தான் இருக்குது. ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாஸ் ஆயிடுச்சு சில பேத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு பாஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நானும் நோட்டிஃபிகேஷனில் தான் இருக்கேன். என்ன ஷோவாகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அட்மிஷன் மட்டும் தான் ஷோ ஆகிட்டு இருக்குது. ரிசல்ட்டை பற்றி இன்னும் அப்டேட் அவங்க பண்ணாமல் இருக்காங்க. எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு சொல்லி மட்டும்தான் ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதாவது ஜஸ்ட் ஒரு நியூஸ், அதாவது ஒரு தகவல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மித்தபடி வேறு எதுவுமே கொடுக்கல. நான் அதை கிளிக் பண்ணி தான் பார்த்தேன். அழகப்பா யூனிவர்சிட்டிலேருந்து வேறு எந்த அப்டேட்டு வரலன்னே சொல்லலாம். நான் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டே கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உள்ளே போனால் உள்ளே போகல, ஜஸ்ட் ஒரு நியூஸாக மாதிரி தான் ஒரு ஷோ ஆகிட்டுருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு தகவல் மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டிலேருந்து என்ன ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 31க்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது புதன்கிழமை மாதிரி விநாயகர் சதுர்த்தி வரையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ உங்களுக்கு சரியான தகவல் கிடைக்குதோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அழகப்பா யூனிவர்சிட்டி அப்டேட் நம்ம தொடர்ந்து போடுவோம். இதை தவிர உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம இர்ஃபான் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. Thank you for watching video guys. Bye viewers.